$8. ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வரும். டிபிஎஸ் டிரான்ஸ்போர்ட், இந்த பஸ்ல தான் நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து அதிராப்பட்டினம் வரைக்கும் டிராவல் பண்ண போறேங்க. பிபிஎஸ் டிரான்ஸ்போர்ட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு அதிராப்பட்டினம்ல ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கின வண்டிங்க, ஒரு சூப்பரான ரேட்டிங் வாங்கின வண்டி. சென்னை டு கூத்தாநல்லூர் அந்த பஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கின வண்டி. ஓவரால் ஒரு சூப்பரான டிராவலாக இருந்துச்சுங்க எனக்கு விபிஎஸ் டிரான்ஸ்போர்ட்டில் சென்னையில் இருந்து அதிராப்பட்டினம் வர்றதுக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் டிராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன், நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க மக்களே. ரைட் நவ் சென்னை, சென்னையில் நான் இப்போ எங்கே இருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ராயபுரம்ங்க, ராயபுரத்தில் இருக்கேன். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன்னா சென்னையில் இருந்து அதிராப்பட்டினம் வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா அதிராப்பட்டினம் வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ விபிஎஸ் டிரான்ஸ்போர்ட்டுங்க, விபிஎஸ் டிரான்ஸ்போர்ட். இந்த பஸ்ஸில் தான் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து அதிராப்பட்டினம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. அவங்களுடைய நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர், ஸோ அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம், சென்னை டு அதிராப்பட்டினம். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது ஒரு பார்க்கிங் போலங்க, இந்த இடத்துக்கு நான் இப்போ தான் வரேன், இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. நான் கோயம்பேடு பார்க்கிங் எனக்கு தெரியும், மதுரவாயில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங், சிவாஜி பார்க்கிங் தெரியும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னிமில் பார்க்கிங், அது ஆனால் அது நான் போனதில்லை. இந்த பார்க்கிங் இப்போ தான் கேள்விப்படுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸஸ் வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க. இது ஒரு பார்க்கிங் போல். ஸோ இதுதாங்க அந்த பார்க்கிங், ராயபுரமில் இருக்கக்கூடிய பார்க்கிங். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராயபுரம் சர்ச்சு சொல்லுவாங்க, அதுக்கு அப்படியே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் வந்து இருக்குது. ஸோ இந்த பார்க்கிங்கில் இருந்து தான் நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட் ஆகும். கரெக்டாக நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8:25 மண்ணடி அங்கேருந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து 7:45 எடுப்பாங்களா. ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம சென்னை டு அதிராப்பட்டினம் விபிஎஸ் டிரான்ஸ்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம். இதுதாங்க ராயபுரமில் இருக்கக்கூடிய பஸ் பார்க்கிங்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈசிஆர் வண்டி தான், ஈசிஆர் சைடாக போகிற வண்டி தான் நிறைய வண்டி நிற்கிது. ஸோ இதில் தான் நம்ம பஸ்ஸு வந்து நின்றுட்டுருக்குங்க. ஸோ கிளைமேட்டு பார்த்திங்களா நல்லா சூப்பராக இருக்குது, அப்படியே மழை பெய்கிற மாதிரி மழை வந்து பெஞ்சிட்ருக்கு, அப்படியே தூரல் மலையாட்ட பெஞ்சிட்ருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துட்டேன், ஏன்னா எனக்கு இந்த பார்க்கிங் தெரியாது, சரி ஃபஸ்ட் டைம் வரமே அதனால் முன்னாடியே வரலான்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன். இங்கே நிற்கிது பார்த்தீங்களா நம்மளுடைய பஸ்ஸு, பிராண்ட் நியூ BA6 பஸ்ஸு விபிஎஸ் டிரான்ஸ்போர்ட். இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு அதிராப்பட்டினம் வந்து ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிராப்பட்டினம் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்களுடைய சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து சென்னை டு கூத்தாநல்லூர் அந்த ஊருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கூத்தாநல்லூர் வந்து எந்த மாவட்டத்தில் வருதுன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டங்க, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் கூத்தாநல்லூர். அதான் வந்து இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸுங்க. ஸோ விபிஎஸ் டிரான்ஸ்போர்ட்டோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து கூத்தாநல்லூர் தான். இப்போ இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 ஆகுதுங்க, சென்னை டு அதிராப்பட்டினம் ஸ்டார்ட் பண்ணி 3 ஆகுது. அதிராப்பட்டினம் வந்து இவங்களுக்கு எந்த மாவட்டத்தில் வருதுன்னா தஞ்சாவூர் மாவட்டங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து அதிராப்பட்டினம்.
நம்ம பஸ்ஸோட போர்டிங்லாம் பார்த்துடலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக 7:30 வந்து எடுப்பாங்க. 7:30 எடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8:25 ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து மன்னடிங்க. மன்னடியில் இருந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகி அப்படியே உங்களுக்கு சென்ட்ரல்லு எக்மோர் வழியாக அமிச்சிக்கிற போய் அங்கேருந்து கோயம்பேடு போய் கோயம்பேடில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வடபழனி, அசோக் பில்லர், கிண்டி, மதிய கைலாஷ் வழியாக அப்படியே ஈஸியாக ஜாயின்ட் ஆகிடுவோங்க. திருவான்மியூர் ஜாயின்ட் ஆகிடுவோம். திருவான்மியூர் வழியாக உங்களுக்கு அந்த கொட்டிவாக்கம், நீலாங்கரை வழியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ அது என்னென்ன போர்டிங்கன்றது சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அது பார்த்துக்கோங்க. பஸ்ஸோட ரூட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னைங்க. சென்னையில் இருந்து எடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, உங்களுக்கு மகாபலிபுரம், கல்பாக்கம் வழியாக மரக்காணம் போய் அங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறாங்க. பாண்டிச்சேரியில் இருந்து கடலூர் வழியாக உங்களுக்கு சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை போய் மயிலாடுதுறையில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அது என்ன ஒரு திருவாரூர் போயிட்டு கூத்தாநல்லூர் அது வழியாக மன்னார்குடி போய் மன்னார்குடியில் இருந்து நம்ம பட்டுக்கோட்டை வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிராப்பட்டினம் போவோம். இதான் வந்து ரூட்டு. இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மன்னடியில் 8:25 போர்டிங் ஸ்டார்ட் ஆகி காலையில் அதிராப்பட்டினம் வந்து 6:30 டைமிங் கொடுத்துருக்காங்க. சென்னையில் மன்னடியில் 8:25 வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு லாஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் தாண்டி தனலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த போர்டிங் என்னென்னன்றது சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. கைஸ், நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க பிபிஎஸ் டிரான்ஸ்போர்ட்டோடைய நான் ஏசி சீட் இருக்கம் ஸ்லீப்பர் பஸ்ஸோட இன்டீரியரு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு பிராண்ட் நியூ BS6 உள்ளே வந்துட்டோன்னே அந்த ஃப்ரெஷ்னஸ் வைஸ் கேங் பார்த்து எல்லாமே சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா BS6 அசோக் லேலேண்டுங்க. அசோக் லேலேண்டில் REC R2 Prime மாடலில் வந்து பில்ட் பண்ண பஸ்ஸு. ஒரு நான் ஏசி சீட் இருக்கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 20 சீட்டு 20 ஸ்லீப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் சேசஸ் உள்ள வண்டிங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 13.5 மீட்டர் சேசஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா சின்ன பஸ்ஸு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்ரு உள்ள பஸ்ஸுங்க. ஸோ நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நான் புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீட்டில் உட்காந்து சீட்டில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் உட்காந்துருக்கேன். சீட்டில் உட்காந்து நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்க்கலாங்க. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து ரெக்ளைனிங் பார்க்கலாம். சீட்டில் உட்காந்து ரெக்ளைனிங் எந்த அளவுக்கு நல்லா சாஞ்சிக்க முடியுது எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு சைடில் வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இப்படி வந்து சாஞ்சிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ரெக்ளைனிங் வந்து நல்லா சாஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, கைப்பிடிக்கிற ஹேம் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மேக்சின் பவுச்சு. இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்கர்டன்ஸ் நல்லா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. சில்கி ரெட் கலரில் வந்து ஸ்கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்டோ எல்லாமே க்ளோஸில் இருக்குங்க. ஒன்ஸ் வண்டி வந்து மூவ் ஆகிட்டோன்னே நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காற்று நல்லா சூப்பராகவே வரும்.
இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா U2 சிங்கிள் அப்பரில் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நமக்கு என்னென்ன அமினிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்க்கலாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டு, ரீடிங் லைட்டில் எல்லா பர்த்துலேயும் பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. சார்ஜிங் பாயிண்ட்டு யூஎஸ்பி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து மொபைல் ஹோல்டரு, நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு. நான் ஏசினால உங்களுக்கு வந்து பிளாங்கெட் வந்து கொடுக்கலங்க. உங்களுக்கு ஏசி ஸ்லீப்பர்னால் பிளாங்கெட் தேவைப்படும், நான் ஏசினால பிளாங்கெட் தரல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லோ வந்துடுது. எலிவேட்டடு டைப் பில்லோ தான் கொடுத்துருக்காங்க, செப்பரேட்டாக வந்து பில்லோ வந்து கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து பில்லோ கொடுக்கல, உங்களுக்கு அட்டாச் டைப்லேயே வந்து பில்லோ வந்துடுது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விபிஎஸ் ட்ரான்ஸ்போர்ட் அவங்களோட இது போட்ட ஒரு சூப்பரான பிராண்டிங் போட்ட ஒரு ஸ்க்ரீன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர், அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, சைடில் வந்து ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு, அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க, பக்காவாக இருக்குங்க. சேம் அமினிட்டிஸ் தான் உங்களுக்கு டபுள் அப்பர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பிபிஎஸ் ட்ரான்ஸ்போர்ட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு அதிராப்பட்டினமில் ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கின வண்டிங்க, ஒரு சூப்பரான ரேட்டிங் வாங்கின வண்டி. சென்னை டு கூத்தாநல்லூர் அந்த பஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கின வண்டி, இந்த பஸ்ஸும் வந்து ஒரு சூப்பரான ரேட்டிங் வாங்கின வண்டிங்க. ஸோ இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். நான் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அப்பரில் புக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது ஃப்ரைடேங்க. ஃப்ரைடே இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு அதிராப்பட்டினம் ஃபுல்லாகவே நான் ட்ராவல் பண்ணுறேன். இன்றைக்கான ஃபேர் எனக்கு 700ங்க. இந்த சைடு அப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சைடு சிங்கிள் அப்பர் எனக்கு 700 ரூபா, 700 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதே நீங்கள் டபுள் அப்பரில் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் வந்து 650ங்க, 650. சீட்டரில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 550ங்க. நீங்கள் பெஸ்ட்டு புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பிபிஎஸ் ட்ரான்ஸ்போர்ட்டோடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி நம்மளை சென்னையில் இருந்து அதிராப்பட்டினம் கூட்டிகிட்டு போகிற டிரைவர் அண்ணாவை ஒரு சின்ன இன்டர்வியூ நம்ம வந்து எடுக்க போகிறோம். மொத்தம் 2 டிரைவர் அண்ணா, அதில் ஒரு டிரைவர் அண்ணாவை நான் வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறேன். அண்ணா உங்கள் பேருண்ணா? ராஜரத்னம் சார். எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? 25 வருஷமாக. ஆம்னி பஸ்ஸில்? ஆம்னி பஸ் வந்து 10 வருஷம். ஓகே நான் விபிஎஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஜாயின் பண்ணினா 3 மாதம் வந்து புது வண்டி விட்டதுலேருந்து நான் தான் ஜாயின் பண்ணி. ஓகே நான் இந்த பஸ் எந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறீங்க? சென்னை டு அதிராப்பட்டினம். சென்னை டு அதிராப்பட்டினம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியாக இருக்கு. ஈஸியாக? எந்தெந்த ரூட் வழியா போறீங்க? அதிராப்பட்டினம் 6:30 புது பஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு ஓட்டுறதுக்கு? வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். 15 மினிட்ஸ் இருக்குங்க. 15 மினிட்ஸில் நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிபார்ட் ஆகிடும். வ
வாங்க இந்த ஒரு சூப்பரான டிராவலை சென்னை டு அதிராபட்டினம் விபிஎஸ் டிரான்ஸ்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக இந்த பார்க்கிங்கில் இருந்து டிரைவர் அண்ணா பஸ்ஸை எடுத்துட்டாரு. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். நம்ம பஸ்ஸோட ஃபஸ்ட்டு போர்டிங்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் ஃபஸ்ட்டு போர்டிங்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8:25ங்க. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோரே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டிங் வந்துட்டோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பீச் ரோடுன்னு சொல்லுவாங்க, அதாவது பீச் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. ஸோ அந்த ரோட்டில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல்லு எக்மோரு அப்படியே நம்மளுடைய போர்டிங் வந்து கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:40ங்க. சென்னை சென்ட்ரல் அந்த சிக்னல் தாண்டி போயிட்டுருக்கோம். கரெக்டாக பார்க் ஸ்டேஷன் அந்த மெட்ரோ கிட்டே போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யலன்னா கூட அவ்வளோ ஒரு டிராஃபிக்காக இருக்கும். ஈவினிங் டைமு மழை வேற பெய்யுது, கொஞ்சம் டிராஃபிக்கில் தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு மழைங்க. அந்த மழை டிராஃபிக்கு எப்படியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு வந்துட்டோம். இன்னும் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு தாண்டி இந்த வடபழனிலாம் எப்படியும் டிராஃபிக்கு. ஏன்னா மழைனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா டைமிங் வந்து இதாகும். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக ஈஸியாக ஜாயிண்ட் ஆகிட்டோன்னே அங்கேருந்து என்னோடய கேபினை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ருக்கேங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சீட்டில் வந்து செட்டில் ஆகிட்டேங்க. நான் புக் பண்ணது வந்து சிங்கிள் அப்பர் U2 வந்து புக் பண்ணேன். இதில் வந்து செட்டில் ஆகிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மண்ணடியில் ஆரம்பித்து கோயம்பேடு வரைக்கும் எடுத்தேன். மழை வர ஒரு பக்கம் டிராஃபிக்ங்களா. ஸோ அதனால் வந்து என் சீட்டில் செட்டில் ஆகிட்டேன். ஒன்ஸ் ஈஸியாக போயிட்டோன்னே நம்மளுடைய கேபினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. 2 hours later. ஒரு நல்ல ஒரு சூப்பரான தூக்கங்க. ஸோ டிராஃபிக்கெல்லாம் கடந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உத்தண்டி டோல்கேட் தாண்டிட்டோங்க. இந்த உத்தண்டி டோல்கேட்டுக்கு முன்னாடியில் இருந்தே கேபின் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், நல்லா தூங்கிட்டேன். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேபின் எடுக்க போகிறோம். பாண்டிச்சேரி வரைக்கும் பிளான் பண்ணுறேங்க எடுக்கிற மாதிரி. ஸோ வாங்க எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் கேபின் எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக ரூட்டை அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம்.
குட் மார்னிங் கைஸ், ஏர்லி மார்னிங். குட் மார்னிங். கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிங்க. நமக்கு வந்து ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க, டீ பிரேக்கு. எங்கன்னா இந்த இடம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், நம்மளுடைய ஆர்எஸ் மணி ட்ராவல்ஸ், சென்னை டு வேதாரண்யம் அந்த இடத்துல விட்டு அதே ரெஸ்ட் ஸ்டாப்பில் தான் வந்து இவங்களும் வந்து விட்டுருக்காங்க. விபிஎஸ் டிரான்ஸ்போர்ட்டு வந்து விட்டுருக்காங்க. ஒரு சூப்பரான ட்ராவலாக தாங்க இது வரைக்கும் போயிட்டுருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கான முன்னாடி வரைக்கும் தான் கேபின் பண்ணேன், ஏன்னா சிங்கிள் ரோடுங்களா, அதனால் கொஞ்ச நேரம் கேபின் பண்ணேன். ஸோ இதுக்கு மேலே இங்கேருந்து கொஞ்ச நேரம் கேபின் பண்ணலாம், ஏன்னா இந்த ரூட்லாம் எடுக்கலாம். ஏன்னா இங்கேருந்து எடுத்து எப்படி மயிலாடுதுறை போகிறாங்க அந்த ரூட்லாம் வந்து நம்ம கொஞ்ச நேரம் கேபின் பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ காலையில் என்ன டைமிங் வந்து நம்ம வந்து இது போகிறோம், அதிராப்பட்டினம் போகிறோம், எல்லாமே வந்து பார்க்கலாம். ஏன்னா டிலேயில் தான் இப்போ போயிட்டுருக்கோம், 1 hour டிலேயில் வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா நேற்று வந்து பார்த்துருப்பீங்க சென்னையில் சரியான டிராஃபிக்குங்க, மழைனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் டிராஃபிக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வரவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே வந்து இந்த ஒரு வ்ளாகில் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம டிராவல் பண்ணி போயிட்டுருக்கோம்ல அதிராப்பட்டினம், அது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம்ங்க. தஞ்சாவூரை வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சோழ தேசம், நிற்கலஞ்சியம், டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் அதிராப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ரிலிஜியனில் தான் வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை இந்த ரிலிஜியன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெல்டா சைடு தான் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிராப்பட்டினமும் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா சைடு தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிராப்பட்டினம் போகிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குது எல்லாமே வந்து காலையில் பார்க்கலாம். கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:45 மாயவரம் வந்திருக்கும், மயிலாடுதுறை. இதுக்கு முன்னாடி உள்ள பேர் மாயவரம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை வந்திருக்கும். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம்.
மார்னிங் கைஸ். ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிராபட்டினம் வந்துட்டோங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிராபட்டினம் நம்ம வந்து வந்துட்டோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா அதிராபட்டினம் வரேங்க. இது வரைக்கும் அதிராபட்டினம் வந்ததில்லை, இப்போ தான் நான் வந்து வரேன். ஓவரால் ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சுங்க எனக்கு. விபிஎஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் சென்னையில் இருந்து அதிராபட்டினம் வர்றதுக்கு நேற்று பார்த்துருப்பீங்க, சென்னையில் செம மேலே ஒரு பக்கம் டிராஃபிக்கு. அந்த டிராஃபிக்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 hour டிலேயில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்தோம். அந்த ரெஸ்ட் ஸ்டாப்லாம் 1:15 வரணும், ஆனால் 2:30 தான் வந்தார். அதுக்கப்புறம் டிரைவரை நான் அடித்து ஓட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிராபட்டினம் வந்துட்டார். 6:40 இங்கே ஷெட்யூல் 6:30, ஒரு 10 minutes டிலேவோடு நம்ம வந்து வந்துட்டோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. சென்னையில் இருந்து நீங்கள் மயிலாடுதுறை, திருவாரூர், கூட்டாநல்லூர், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, அதிராபட்டினம் வர்றதுக்கு இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் பண்ணங்க. சூப்பராக இருந்துச்சு கேபின். ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காலியாக இருக்குங்க, அப்படியே சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ரோடு. மயிலாடுதுறைக்கு அப்புறம் தூங்கிட்டேன். ஆனால் இவங்க வந்த ஊர் எல்லாமே நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேங்க. திருவாரூர் நான் வந்ததில்லை, மன்னார்குடி வந்ததில்லை, பட்டுக்கோட்டை மட்டும் ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டைம் வந்தேன். ஆனால் தூங்கிட்டேன், எதுவுமே என்னால் கேபின் எடுக்க முடியல. கண்டிப்பாக நம்ம இன்னொரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் இந்த ரூட்லாம் கவர் பண்ணணுங்க. ஏன்னா டெல்டா ரூட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான பஸ்ஸுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இவங்க பஸ்ஸில் வந்தது. ஸோ மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வ்ளாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் மக்களை. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். டாடா.